எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டில் பார்த்தீங்கன்னா கலர் கலர் கத்திரிக்காய் அறுவடைங்க. பச்சை கத்திரிக்காய், பெரிய குண்டு கத்திரிக்காய், சின்ன வரி கத்திரிக்காய். தினம் தினம் மாடித்தோட்டத்தில் விளையிற காயை அறுவடை பண்ணி தானே ஆகணும். நான் மாடித்தோட்டத்தில் என்னென்ன காய் பறிக்கிறேன்றது தினமும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தினமும் காய் நிஜமாலுமே நிறைய பறிச்சுட்டு தாங்க இருக்கேன். நிறையன்னா சேவ் பண்ணுற அளவுக்கு இல்லை, அன்னன்னைக்கு சமையலுக்கு தேவையான காய் நான் பறிச்சிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜில் பறித்து சேவ் பண்ணி வச்சு சமைக்கிறது வேஸ்ட் இல்லைங்களா? ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தானே மாடித்தோட்டம் வச்சுருக்கோம். அதனால் கூடவே நாள் வெண்டைக்காய் அது பறிக்கிற மாதிரி இருந்த அளவு, அதனால் அதையும் பறிச்சிட்டேன். மற்றபடி இன்றைக்கி வேறு காய் எதுவும் இல்லைங்க. இந்த காரங்க, இது சின்ன வரி கத்திரிக்காய், பார்க்க அழகாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சால் சூப்பராக இருக்கும். எண்ணெய் குட்டி குட்டியாக அப்படியே முழுசாக போட்டு பாருங்கள். என் கையில் தான் வச்சுருக்கேன் நாலு கத்திரிக்காய், எப்படி இருக்குன்னு. நீங்களும் மாடித்தோட்டம் வச்சு தினமும் அறுவடை பண்ணால் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.